வெல்கம் டு ஜிஜே சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொச்சை கிரேவி. இதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 100 கிராம் மொச்சை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மஞ்சள்தூள், சோம்பு, சீரகம், தேவையான அளவு உப்பு, தேங்காய், 3 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு. இவ்வளவுதான். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மொச்சை பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா ஊற வச்சு காலையில செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அஞ்சுல இருந்து 6 விசில் வரைக்கும் வச்சிருக்கோம். மொச்சை நல்லா வெந்துருச்சு. இப்ப கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்றோம். மொச்சை நல்லா வெந்துருச்சு. இப்ப கிரேவி செய்யலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆன உடனே 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் குழம்பு தாளிக்கிற கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். காஞ்சதும் கடுகு போடுங்க. கிரேவிக்கான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கேன். கொஞ்சம் தேங்காய், 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் 3 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நாலையும் சேர்த்து நம்ம பேஸ்டா அரைக்க போறோம். அடுத்து தக்காளி போடுங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், அந்த பேஸ்ட இந்த டைம்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுப்பு
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. நடுவில் வந்து கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு கிரேவி. கரெக்டாக இது குக் பண்ணி எடுக்க 10 மினிட்ஸ் ஆச்சு. இதை நீங்க சூடான சாதத்தோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சூடான மொச்சை கிரேவி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.